இது தயா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் உனக்கு எப்படி கிடைச்சது என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் விழா நிறைய இடம் ஜேஜன் போன இல்ல அத அவங்க கிட்ட சொல்லாம எடுத்துட்டு போயிட்டேன் ஒழுங்கா கேட்டிருந்தா கொடுத்துருப்பியானே அது எப்படி கொடுப்பேன் அதான் தள்ளிட்டு போயிட்டேன் நல்ல வேலை கொண்டாந்து கொடுத்தியே அட்ட விடு என் பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கிறேன் வந்து சேரு ஸ்பெஷலா காய்ச்சி ஊத்துறேன் ஒரு மாசமா அது வரைக்கும் என்ன பண்றது இந்த நீ கொஞ்சம் ஊத்திக்கா வேலை மேல குடிக்கிறது இல்லப்பா நீ நம்ம துரை மாதிரிதான் யார் இந்த துரை நம்ம நாய் அதான் வந்துட்டா வாடா கண்ணா வா வாடா ராஜா வாடா கண்ணா வாடா வாடா ரேகா உடம்பு எப்படி இருக்கு இது ரேகா உடம்பு தெரியலையா ஐயோ ஏயா குடிக்கிற ரொம்ப வருத்தமா இருக்குப்பா அதான் குடிக்கிற என்னது ரேகா உடம்பு சரியா போச்சா ஏயா குடிக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அதான் குடிக்கிற நீ அடி அடி அடிக்கிறேன் 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 நான் கொடுத்தது திருப்பி கொடுத்தா முத்தமா கூடு அது மொத்தமா கூடு காதல்டா தர வாழ்க்கைனா காதல் இருக்கணும்டா காதல் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா நான் கொடுத்து திருப்பி கொடுத்தா எங்க எங்க போய் பாக்குறேன் ஒருத்தனை நல்லவனா இருக்க மாட்டீங்களே டேய் தெருல ஒரு பொட்டை நாய் பார்க்க கூடாது எங்கட பாத்துருப்பிய திருமண அந்த பக்கம் திருமண அந்த பக்கம் நான் கொடுத்தது திருப்பி கொடுத்தா முத்தமா கூடு தோரே அறுத்துடுவேன் இந்த இடமே சரியில்லை லக்ஷ்மி புறப்படு ஏன் லட்சுமி இங்க வந்து நான் தெரியாத தரும்பா இந்த பாதையில வந்துட்டேன் இந்த குதிரைய பார்த்தாலே வந்து நின்னுடுறேன் ஏய் உங்க ரெண்டு பேரையும் கட்டி பாதுகாக்கிறதுக்கு நான் ரொம்ப அவசியப்படுறேன்ப்பா நீ என்னடான்னா நாட்டுல எந்த பொட்டனாய் போக கூடாது பின்னாலேயே போயிடலான்னு பாக்குறேன் இது என்னடான்னா இந்த குதிரையத்தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு சொல்லுது நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் லட்சுமி இது சீமை குதிரை பெரிய இடம் நமக்கு சம்பந்தம் ஒத்து போகாதுன்னு கேட்டா தானே பாத்தியா சம்பந்தம் பேசணுமா சரி சரி கத்தாத இப்ப என்ன துரை கிட்ட சம்பந்தம் பேசணும் அவ்வளவுதானே பேசுற என்ன கொஞ்சம் பாத்துக்கோ திருடு பையன் விட்டா கண்டிக்குவான் சரிப்பா திருடவே கூடாத வர வர நாட்டுல மிருகங்களை தான் மானம் மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு குட் மார்னிங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ் ஒய் ஜட் லூயிஸ் ஜான்சன் வக்காளி எனக்கு சுத்தி உழைச்சு பேச தெரியாது நான் உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கேன் சைட் ஆஃப் மேட்டர் பாரு லக்ஷ்மி என் கூட பிறந்த தங்கச்சி மாறி ரொம்ப பயபக்தியா மரியாதையா பந்தாவா வளர்த்திருக்கேன் என் லட்சுமிக்கு ரொம்ப நாளா உன் குதிரை மேல ஆசை பரவாயில்லையே உன் பையன் ரொம்ப சுட்டியா இருக்கான் குட் குட் அதாவது என் லட்சுமி உன் குதிரைய லவ் பண்ணது மனசை பறி கொடுத்துருச்சு எப்படி இருந்தது தெரியுமா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ் ஒய் ஜெட் லூயிஸ் ஜான்சன் சும்மா கருப்பா ஜெக ஜெகர் உன்ன மாதிரி இருந்தது இந்த காதல் இயக்கத்துல உழுந்து முடியெல்லாம் வெள்ளையாயிட்டு வெள்ள குதிரை ஆயிடுச்சு நானும் எவ்வளவோ பெரிய பெரிய நாட்டு குதிரையெல்லாம் காமிச்சிட்டேன் மசிவே மசியல கட்டிக்கினா இந்த குதிரையத்தான் கட்டிக்குவே இல்லைன்னா சாமியார போயிடுறேன்னு சொல்லு இந்த பொண்ணுகளே அப்படிதான்ப்பா யாரையாவது மனசுல நினைச்சு காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சாகர வரைக்கும் அவங்க தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க வேற என்ன பண்றது எஸ் இது நம்ம நாட்டு பண்பாடு வக்காளி உங்களுக்கு நாடா பண்ணா பாடா ஓரளவும் கிடையாது இருக்கு நவ் மிஸ்டர் எக்ஸ் ஒய் ஜெட் லூயிஸ் ஜான்சன் வாட் ஐ அம் டோல்டிங் யூ யூ அண்டர்வேர்
ஐயா வந்துருவேன். அதாவது இவங்க அம்மா கிட்ட நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். லட்சுமிய கட்டி கொடுத்த பிறகுதான் நான் கட்டிக்குவேன். எனக்கு ஒரு செட்டப் ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்றேன். கம்பீர் கம்பீர் தெரிஞ்சு போங்க. கம்பீர் அது இப்போ லட்சுமிக்கு ஒரு ஒளி பண்ணி கொடுத்தாதான் நம்ம ஒளி கிளியர் ஆகும். அண்டர்வேர் என்னடா சொல்லிக்கின்னு இருக்க? நீ கம்பீர் இருக்க மேல வர்ற யோ ஷாப் டான்சர்ஸ் பிரடி பாஸ்டர் தனாதன் டகா டக் இங்கிலீஷ் பிரடி இந்தியன் தனாதன் தனாதன் பெரிய ரெண்டு துரைக பேசிட்டு இருக்கோம்ல. தம்பி தான் பேசுற பாரு. அவசரம் அவனுக்கு. என் குதிரைய உன் குதிரைக்கு சம்பந்தம் கேட்கிற அவ்வளவுதானேப்பா? என் குதிரை பத்தி உனக்கு தெரியாது. மரியாதையா உன் குதிரைய கொடுக்கல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் குதிரைய தள்ளிக்கின்னு போயிடும். அப்புறம் துரை நீ காலை விரிச்சுக்கின்னு அந்தரத்துல தொங்க வேண்டியதா. அப்புறம் போறவங்க வர்றவங்க எல்லாம் உன் மூஞ்சில காரி தூ 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 அப்படின்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எதப்பா குதிரை வண்டிக்கிறா? இன்னாயா இன்னா உன்னை மேல் ஹரி உடனே கூட்டினு வர சொல்லியிருக்காரு. தெரியல, நான் துரையோட சம்பந்தம் பேசிட்டு இருக்கேன். வர முடியாது போ. சம்பந்தம் பேசிட்டு இருக்கியா? ஆமா. உனக்கு எதை இனம் கொடுக்கணும்னு சொல்லி உடனே கூட்டினு வர சொல்லியிருக்காரு. வாபா. இன்னாமா இந்த அப்படி சொல்லு லக்ஷ்மி. இந்த துரை எங்கேயும் ஓடி போடாம பாத்துக்கோ, இல்லைன்னா இவ்வளவு தூரம் பேசினதெல்லாம் வீணா போயிடும். ஆமா சொல்லிட்டேன்.